மத்தியினர் செய்தி 14:22-27 வரையுள்ள திருவசனங்களிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு மத்தேயு 14:22-27 சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்து முடித்தவுடன் மக்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார். அப்ப சீடர்களை பார்த்து, நீங்க எனக்கு முன்பாக இந்த படகேறி நீங்க கடலின் அக்கறைக்கு நீங்க கடந்து போயிடுங்க என்று சொல்கிறார். ஆண்டவர் மக்களை எல்லாரையும் அனுப்பிட்டு மாலை வேளையில தனித்திருக்கின்றார். அவர் ஒரு மலை மேல ஏறி இரவெல்லாம் அவர் ஜெபத்தில் அவர் ஆழ்ந்திருக்கின்றார். சீடர்கள் படகேறி அவர்கள் கடலை கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடல்ல படகு போகும் பொழுது பயங்கரமான காற்று, எதிர்காற்று வீசுது. அந்த படகு பயங்கரமா அலைகழிக்கப்படுது. 4 காவல் வேளையில் ஏறக்குறைய விடிக்காலையில் 3 மணி போல ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபத்தில் இருந்தவர் எழுந்து வருகின்றார். கடற்கரையில் நின்று பார்க்கிறார். பயங்கரமா காற்றுனால இந்த படகு தத்தளிக்குது, அலைகழிக்கப்படுது. அப்ப இயேசு சுவாமி என்ன செய்யறார், கடல் மேல அப்படியே அருமையா நடந்து படகை நோக்கி போகின்றார். கடல் அலைகளால் அலைகழிக்கப்படுகிற படகுல இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஏற்கனவே உள்ளத்துல பயம். இயேசு கடல் மேல நடந்து வர்றதை பார்த்துட்டு பயந்து அலறாங்க. ஐயோ பேய், ஐயோ பூதம் என்று சொல்லி அவர்கள் அலறுகிறார்கள். பாண்டவர் நிதானமா அவர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், நான் தான் அப்படி என்று சொல்கின்றார். உடனே பேதர் என்ன செய்யறார் பாருங்க, ஆண்டவரே இது நீர்தான் என்றால் நானும் உம்மோடு கூட கடல் மீது நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று சொல்கின்றார். இயேசு அமைதியை பார்த்து, வா என்னோடு கூட நட என்று சொல்கின்றார். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே இந்த பேதர் அவருடைய வார்த்தையை நம்பி ஆழ்ந்த விசுவாசத்தோடு படகி விட்டு தண்ணீரிலே குதிக்கின்றார், நடக்க ஆரம்பிக்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே லிட்டரலா ஏற்றுக்கொண்டு பேதுரு விசுவசிக்கின்றார். அன்பாண்டவர்களே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை சற்றே நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குதான்னு நீங்க பாருங்க. ஆண்டவருடைய சொல்ல நம்பி நம்ம அப்படியே இறங்குறமா, ஆண்டவர் கேட்கிற செயல்லன்னு நீங்க பாருங்க. எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல பக்தி உள்ள ஒரு விசுவாசி, ஆண்டவர் மேல அன்புள்ளவர், நல்ல ஜெபவீரனா இருக்கிற ஒருவர் ஒரு முறை ஒரு மலைப்பாதை வழியா போய்கொண்டிருந்தாராம். போய்கொண்டே இருக்கும்பொழுது அவர் சரிந்து விழ ஆரம்பிச்சிட்டார். விழுந்த உடனே அவர் போய் ஒரு மரக்கிளையில தொத்தி அந்த கிளையை நல்ல பலமா பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு அங்கிருந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே இயேசுவே என்ன காப்பாற்றும், என்ன காப்பாற்றும், என்ன காப்பாற்றுன்னு சொல்லி கூவி அழைத்து அவர் ஜெபித்தாராம். ஆண்டவருடைய குரல் கேக்குது, சகோதரனே அந்த நீ பிடிச்சிட்டு இருக்க அந்த மரக்கிளையை விட்டு விடு, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் இங்கேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய குரல் கேக்குது. அந்த மனிதன் என்ன சொல்றானோ, வேற யாருமே இல்லையா என்ன காப்பாத்த என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தானாம். பிரியமானவர்களே, அநேக சமயத்துல இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. ஆண்டவரே நீரே என் தஞ்சம், ஆண்டவரே நீரே என் அரண், ஆண்டவரே நீரே என் கோட்டை, நான் நம்பி இருக்கும் தெய்வம் சொல்லிட்டுலாம் அறிக்கையிடுவோம், துதிப்போம், பாடுவோம், எல்லாம் செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த சகோதரனுக்கு ஏற்பட்ட ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து வந்துட்டா நம்ம உண்மையாவே ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு கொண்டு, நீ என்னோடு இருக்கிறீர், என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி நம்ம அவன் மேல நம்பிக்கை வைக்கிறோமா, இல்ல அச்சம் நம்மளை ஆட்கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகி போகிறோமா என்று சட்டை சிந்திங்க. விலகி போறதோட மாத்திரம் இல்லாம அழிந்து போகிற மனிதர் கரத்துல போய் விழறமா, மந்திரவாதிகள் கரத்துல போய் விழறமா, அல்லது நம்மள ஒரு நொடி பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ பழக்கங்கள், குடி, போதைப் பொருட்கள், விபச்சாரம், தீய நட்பு, சினிமா, அதிகமான உண்டி பிரியம், இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள்ல நம்ம விழுந்து நம் ஆன்மாவை இழந்து நம்ம அழிந்து போகிறோமா என்று சொல்லி நீங்க சற்றே சிந்திக்க வேண்டும். பேதுருவை போல ஆண்டவர் சொல்லல நம்பிக்கை வைத்து அப்படி அவர் செயல்படுகின்றார். அற்புதம் நடக்கின்றது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேதுரு இயேசுவை நோக்கி வந்துகிட்டே இருக்கார். படகுல இருந்து அவர் வந்துகிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கடலும் அவரை விழுங்கல, அந்த காற்றும் அவரை அசைக்கவே இல்லை. ஏன், ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இந்த பேதுரு படகுல இருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரையே பார்த்து வாழ கத்துக்கொள்ளும் பொழுது நம்மை எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளும், நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய பொருளாதார சரிவு, கடன் தொல்லை, உடல் நோய், எதிரிகளின் தாக்குதல், தொழில நஷ்டம், நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் நம்மளை ஏளனம் செய்யறது, சாத்தானுடைய தொந்தரவு, இது எதுவுமே நம்ம விழத்தாட்ட முடியாது, மூழ்கடிக்க முடியாது. என்ன செய்யணும், நாம ஆண்டவர் மேல கண்களை பதி வைத்து நடக்கணும். சொல்லுங்க பாக்கோம், ஆண்டவர் மேல கண்களை பதிய வைத்து பார்க்கணும். பிரச்சனைகள் மேல கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவர் மேல் மாத்திரம் நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். சொல்லுங்க பாக்கோம், பிரச்சனைகள் மேல் கண்களை பதிய வைக்காம ஆண்டவர் மேல் மாத்திரம் கண்களை
அவைகளை நாம் பதிய வைக்க வேண்டும். அப்படி நாம் பதிய வைப்போம் என்றால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு. விடுதலை நிச்சயமாக நமக்கு கடந்து வரும். இந்த உலகத்துல நமக்கு நல்ல பெயர், நல்ல பட்டம், நல்ல புகழ், நல்ல சொத்து, நல்ல சுகம், இது எல்லாமே இருக்கலாம். இது மேலேயே கண்ண வைக்காதுங்க பிரியமானவர்களே. என் பிள்ளை வளர்ந்து படிச்சு ஆளாகி எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பான் பிள்ளை மேல கண்ண வைக்காதேங்க. என் கணவன் எனக்கு போதுமானவரா இருக்கிறார், அவருடைய உழைப்பும் அவருடைய அன்பும் எனக்கு போதும். கணவன் மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காதுங்க. என் மனைவி எவ்வளவு அருமையானவளா இருக்கிறா, அவளை எனக்கு போதுமான மனைவி மேலேயே கண்களை வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். இங்க ஒவ்வொருத்தரும் யார் மேல கண்களை பதிய வைக்கணும்? இயேசு ஒருவர் மேல் மாத்திரம் கண்களை வைக்கணும். சொல்லுங்க பாக்கோ, இயேசு ஒருவர் மேல் மாத்திரம் கண்களை பதிய வைக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், தெரிந்த உதாரணம், லூக்கா செய்தி 12 அதிகாரத்திலே அறிவற்ற செல்வனை பற்றி நம்ம படிக்கின்றோம். அந்த செல்வந்தன் என்ன பண்றான் பாருங்க, அவனுடைய நிலம் நல்ல விளையுது, ஏகப்பட்ட விளைச்சல், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு பெருசாக்கி கட்டி வச்சுட்டு ஆத்மாவை உண்டு குடித்து பல ஆண்டுகள் நீ மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன நடக்குது, அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னிடமிருந்து எடுபட போகிறது, அப்ப நீ சேர்த்து வைத்தது யாருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை சொல்லுகின்றார். எனக்கு அன்பாந்தவர்களே, இந்த உலகத்துக்கு அடுத்து எது மேலையும் கண்களை பதிய வைக்காம ஆண்டவர் மேல கண்ணை பதிய வைங்க. நாம் இந்த உலகத்துல கடந்து போகின்றோம். ஒரு கடல்ல கடந்து போகிற ஒரு போட்டு போல, வானத்துல பறக்கிற ஒரு பறவை போல, தண்ணீர தோன்ற ஒரு நீர் குமிழி போல, ஒரு காத்துல அசைந்தாடுற புல்லு போல நம்ம கடந்து போகிறோம் என்று நீங்கள் மனசுல ஆழமா விசுவாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் மேல் கண்களை பதிய வைப்பீர்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிறகு பேதுருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டவரை பார்த்துக்கிட்டே படகுல இருந்து வந்த பேதுரு திடீர்னு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், ஹா, நான் பேதுருவும் கடல் மேல நடக்கிறேன், இந்த கடலும் காற்றும் எனக்கு கீழ்ப்படியுது, இந்த கடல் மேலையும் காற்று மேலையும் எனக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு நினைக்கிறாரு. சித்ராக்கு மெசேக்கு அபேத்னகோ தீல நடந்தது போல நானும் இந்த தண்ணில நடக்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றார். ஒரு யோசுவா சூரியனை பார்த்து நில்லுனார், சந்திரனை பார்த்து நில்லுனார், அது நின்னது. இந்த பேதுருவை பார்த்து இந்த வீசுற காத்தும் பொங்குற அலையும் அப்படியே நின்னு போச்சு. ஒரு தானியல சிங்ககுகையில போட்டாங்க, ஆண்டவர் அந்த தானியலின் முன்னிட்டு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இந்த பேதுருவை முன்னிட்டு இந்த கடல் வாய் கட்டப்பட்டிருக்கிறது இப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே மேட்டினியா ஒரு சில நொடி பொழுதுதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். என்ன நடக்குது, ஆண்டவர் மேல போயிருந்த அவருடைய கண்ணு பேதுரு தான் மேல வைக்கிறார். தன்னுடைய சக்தியால பலத்தால தன்னுடைய ஆற்றலால நடக்கிறது போல அவர் எண்ணி முடிக்கும் முன்னாலே தடால் அவர் தண்ணிக்குள்ள விழறார். பிரைஸ் லார்ட். தற்பெருமை பேதுருவின் கண்களை மூடந்தால எனக்கு முன்னால் நிக்கிற என் ஆண்டவருடைய வல்லமையினால் தான் நான் நடந்து வரேன் அப்படின்றத அவர் அப்படியே மறந்து போறார். பிரியமானவர்களே, என்ன பரிதாபம் பாத்தீங்களா, இதுதான் நமக்கு நடக்கும், இதுதான் நமக்கு நடக்கும். எல்லாம் ஓகோன்ட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த சக்தியால, என்னுடைய பணத்தால, என்னுடைய படிப்பால, என்னுடைய திறமையாலன்னு சொல்லிட்டு தற்பெருமை கண்ணை மூடிட்டு ஆண்டவரை நீங்க பார்க்க மறந்தீங்கன்னு சொன்னா தொடால்னு கீழ் விழுவீங்க. குதிரையில போயிட்டு இருந்த சவுல் எப்படி கங்கணம் கட்டிட்டு போறாரு கிறிஸ்துவுல கொல்லுவேன்னு சொல்லிட்டு, வானத்திலிருந்து ஒரு ஒளி மின்னல் போல வெட்டி அவரை குருடாக்கி குதிரையிலிருந்து தடால்னு கீழே தள்ளு. அப்படிதான் தற்பெருமையும் மேட்டினையும் நமக்கு இருந்தா நம்ம தள்ளப்படுவோம். ஆண்டவர் மேல நம்ம கண்களை பதி வைக்கிறோம் என்றால் நம்ம சொந்த ஆற்றலால எதையும் நம்ம செய்யறோம்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம். நம்முடைய சொந்த திறமையிலையும், நம்முடைய பெருமையிலையும், நம்முடைய வளமையிலையும், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறந்து ஓங்கும் பொழுதும் ஆண்டவருக்கு தாட்சியோட நன்றி செலுத்தி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வோம். எல்லா வெற்றியும், எல்லா புகழும், எல்லா மகத்துவமும் என் தேவனுக்கு உரியது என்று சொல்லி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து துன்பத்தினால நீங்க மூழ்கும் பொழுது உங்களை அவர் பயப்படாதீங்கன்னு சொல்றார். ஒரு யூதாசை பாருங்க, 3 ஆண்டவரோட சுத்தி திரிஞ்சான். ஆண்டவர் மேல அவன் கண்ணை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பணப்பை மேலதான் அவன் கண் இருந்தது. பொது பணத்துல இருந்து அப்பப்ப அவன் திருடி கொள்வான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கின்றோம். பணத்து மேல கண்ணை வைத்து ஆண்டவர் மேல இருந்து கண்ணை விலக்கி கொண்ட அந்த யூதாசுக்கு என்ன நடந்தது, கடைசியா பேரழிவு நிகழ்ந்தது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பணத்து மேல கண் வைக்காதுங்க, அது படுபாதாளத்துக்கும் பேரழிவுக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும்.